அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வீட்டில் நுழைஞ்சதுமே நமக்கு மன நிம்மதி ஏற்பட, மன அமைதி கிடைக்க, மேலும் பேர் புகழ் செல்வத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவே எல்லாருக்குமே அத்தியாவசியமான ஒரு பரிகாரம் தான். ஏன்னா சில பேருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா, வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோம் அப்படின்னாலே நிறைய பேர் பயப்படுவாங்க, தயக்கப்படுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே ஏதாவது புது பிரச்சனை வருமோ, சண்டை சச்சரவு ஏற்படுமோ, நிம்மதியே இல்லாமல் இருக்குது, வெளியில சுத்தினா மைண்ட் ரிலாக்ஸா இருக்குது, வீட்டுக்கு வந்தா மட்டும் படப்படப்பா இருக்குது, எதையாவது யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு, நெகட்டிவான தாட்ஸ் எல்லாம் வருது, தவறான எண்ணங்கள் தோன்றது, இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் ஒருத்தருக்கு நடக்கும். வீட்டுக்கு வரத விட வெளியிலே இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் கூட அவங்களுக்கு வரும். இப்படி இருக்கக்கூடியவங்களும், மேலும் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் சரி சமூகத்திலும் சரி, உங்களுக்கு ஒரு பேர் புகழ் செல்வத்தை பற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இது. இதை எப்படி பண்ணணும் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்ப நாம வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் நம்மளுடைய மன அமைதி கிடைக்க வீட்டுல பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பா அதிகப்படுத்தணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால அந்த வீட்டுல மன நிம்மதியோடு இருக்க முடியும். அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு வீட்டுல மன நிம்மதி இல்ல அப்படின்னா உடனே கோவில்களுக்கு போறாங்க. காரணம் என்னன்னா, கோவில்கள்ல சுத்தி பாசிட்டிவ் எனர்ஜி எப்போதுமே இருக்கும். ஏன்னா அந்த கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா யாருக்குமே தவறான எண்ணங்கள் வராது. நெகட்டிவ் தாட்ஸோட இருக்கிறவங்க கூட கோவிலுக்குள்ள வந்ததுமே பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ண அந்த இடத்துல ஒரு எனர்ஜி ஒண்ணு ஃபார்ம் ஆகும், வைப்ரேஷன் நம்மள சுத்தி இருக்கும். அதே விஷயம் தான் நம்மளுடைய வீட்லயும் இருக்கும். கோவில்கள்ல இருக்கிற மாதிரி வீட்லயும் எப்படி நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி அதிகப்படுத்தலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதற்கு நீங்க சிம்பிளா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கண்ணாடி டம்ளர் ஒன்னு எடுத்துக்கோங்க. அதுல சுத்தமான நீரை நிரப்பி அதுல கொஞ்சோண்டு கல் உப்பு, அடுத்ததா மஞ்சள் தூள், பச்சை கற்பூரம், இவை எல்லாமே போட்டு வீட்டுல வடகிழக்கு மூலையில வச்சிடணும். தினமும் மாற்றி மாற்றி புதிது புதிதாக நீங்க வைக்கணும். இப்படி செய்ய செய்ய வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே அந்த தண்ணி உள் வாங்கிக்கும். இதனால உங்களுடைய வீட்டுல நெகட்டிவ் எனர்ஜி குறைந்து நிறைவான நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். நிம்மதியான மனநிலையில நாம எடுக்கும் முடிவுகள் எல்லாமே நமக்கு நல்ல பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும், மேலும் பேர் புகழ் செல்வத்தை பெற்று தரும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல் அதிகமாக இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நீங்க ஜாயின் பண்றதுக்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம சேனல் பேஜ்ல ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதுல 89 ரூபா அப்படிங்கிற பிளான்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். நார்மல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் பார்க்க முடியாது. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் கிடைக்கும். அதனால மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்கள் தாந்திரிகங்களை தெரிஞ்சுக்கிட்டு அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம். இந்த அரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.